மூக்கத்தோய் என்ன பண்றீங்க? மீன் மீனோய் மீன் மீனோய் இம்மா மீன் விற்க போறேம்மா. மூக்கத்தோய் எனக்கு ஒரு 4 கிலோ மீன் வேணும், சுட்டு திங்க போறேன். என்னம்மா தொண்டையில நாய் கடிச்சிட்டா? மூக்கத்தோய் தொண்டை கட்டி இருக்கு. கேட்டி 4 கிலோ மீனை வச்சு என்ன டிஃபன் பண்ண போற? மீன் குழம்பு, மீன் புட்டு, மீன் வறுவல் எல்லாம் கொடுத்தனே, இப்படி போய் புழுவுறானே கடல் மாதா. மீன் மீனோய் சரியான புழுவுனி மூக்கத்தோய், மீனை கொடுங்க. அந்த கூடை அப்படியே கொடுத்தாங்க, நான் அந்த கூடை எடுத்துக்கிறேன் மூக்கத்தோய். ஏட்டி 4 கிலோ மீன், அதில் 4.5 கிலோ மீன் இருக்கும், காசு எம்பிட்டு தெரியுமா? 1000 ரூபாட்டி. எம்மாடி மூக்கத்தோய பாருங்களா, மரப்பக்கிட்டயே காசு வாங்குறவன். தாயாப்பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற இல்லையாம்மா. விளாடாதீங்க மூக்கத்தோய், நான் போயிட்டாரேன். சரியா தண்டைக்கு மீன் வந்து சாப்பிட வந்துருங்க சரியா? எங்க அம்மா பிச்சை பாவலா, அதுக்கு பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு பத்தியலா, அதுக்கு பக்கத்துல ஒரு காலி இடம் இருக்கும், அங்கதான் அந்த பிள்ளைகள் கூட போய் நான் மீன் சுட்டு திங்க போறேன். எனக்கு பொம்பளை பிள்ளைகள் இருந்தா வெக்கமா இருக்கும். எப்படி இவர் பெரிய ஆண் அழக, ஆளு மூஞ்சி பாருங்க, சொறி சொறி பிடிச்ச மாதிரி இருந்துகிட்டு சொறியத்தா. இப்ப நான் ஆள் சூப்பரா இருப்பேன், நீ சொறிங்க. எம்மாடி சொறியத்த வாய திறந்தாலே பெரிய கோக மாதிரி சூத்த பள்ளு. ஏட்டி என் பிள்ளை வாய கிண்டல் அடிக்காத, என் பிள்ளை வாய அழக மெயின் மேனாய். எம்மாடி மூக்கத்துக்கு கோபத்தை பாருங்க, உங்க பிள்ளைய சொன்னதோ சூப்பர் சூப்பர் மூக்கத்தோய், பிள்ளைய விட்டு கொடுக்க கூடாது. என்ன போயிட்டாரே எடி, மீனுக்கு காசு கூட எங்க அம்மா கிட்ட வாங்கி தாரே, போங்க மூக்கத்தோய் சொரியத்தான் போயிட்டாரே. ஏட்டி மறக்காம மீன் சுட்டதும் கூப்பிட்டு சரியா? எம்மா இவர் சரியான திண்ணி பண்டாரா, சரி நான் கண்டிப்பா கூப்பிடுறது. என்ன போயிட்டாரே மூக்கத்தோய், போயிட்டாரே. துட்டு கொடுத்துருப்பல மறந்துடாத. எம்மாடி வீட்டுக்கு வர மருமகள் கிட்ட துட்டு துட்டு இப்படி சாவடிக்கிற என்ன மூக்கத்தாய், போங்க மூக்கத்தோய். நல்ல பாசமான பிள்ளை, மூத்தவனுக்கு அழகா இருக்கும். இதே உளறிக்கிட்டே இரு, ஆனா நடக்க போறது வேற. கடல் மாதா என் பையனுக்கு அறிவை கொடுமா. கடல் மாதா எங்க அம்மாவுக்கு மூளைய கொடுமா. மீன் மீனோய் என் மீனாச்சி, இவர் காலையில இருந்து ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு பாட்டு எடுத்து பாட, அத்தனைக்கு இப்ப சூப்பரா பாடுதே, அதுவும் பக்கத்துல போய் பாடுதே. ஆரடிச்சு வருதா ஆசைய பிடிக்குதா கிளியே, தந்தன கிளியே கோட்டையை மறைக்கலாம், பாதையை மறைக்கலாம் கிளியே, தந்தன கிளியே ஆராரோ, இது ஒரு ஆராரோ. காதல் கூடுமோ, காதல் கூடுமோ, தள்ளி இருந்து பாடுமா நெஞ்சடக்கி. இது இன்னொரு பாட்டு பாடுதே, அத்தை ரொம்ப பாடாண்டா ஒரு மாதிரி முழிச்சாரு. திரிசம்மா அத்தை பாட்டை கேட்டு எத்தனை நோய் சுகமா இருக்கு தெரியுமா? இப்ப பாரு மாமா சம்மனு துள்ளி குதிப்பாரு. பூவ 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 பூவே, பூவ 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 பூவே, பூவே 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 பூவே, உன்னை கூந்தலில் உன்னை நான் சூடிட, என்ன விலை நீ என்னிடம் கேட்பாயோ. பூவே 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 பூவே, முடியே இல்லை எங்கள் பூச்சோட. அத்தா அத்தா என்ன சரிஞ்சிட்டாரு, ஏங்க பாட்டில் மயங்கிட்டீங்களா இல்லை பாட்டில் தூங்கிட்டீங்களா? நான் சொன்னம்ல என் பாட்டுக்கு மயங்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அத்தை எனக்கு என்னமோ மாமாக்கு ஏதோ ஆயிட்டோம்னு தோணுது, கொஞ்சம் பாருங்களேன். பாட்டு கேட்டு தூங்கிட்டார்டி. சரி நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. அத்தம்மா ஒரு பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்காரு. எத்தான் எத்தான் எந்திரிங்க, எத்தான் என்னாச்சு எத்தான்? ஏன் கடவுளே என் தெய்வம் என்னைய விட்டு போயிட்டே. எங்க என்ன வளரிட்டு இருக்க? ஆமாட்டி துடிப்பு இல்லை, பேசாந்துட்டாரு. ஐயோ அத்தனைலாம் விட்டு போயிட்டாரு. நான் எவ்வளவோ சொன்னேன் அத்தம்மா பாடாதீங்க பாடாதீங்கன்னு, அவரே ஹார்ட் பேஷண்ட் இப்படி செத்துட்டாரு. திருசம்மன் நான் பாடியம் அவர் செத்துட்டாரு. ஆமா அத்தம்மா, நீங்க கேட்காம ஹை பீச்ச கடந்து கத்திட்டு இருந்தீங்க. இதை மட்டும் நிலையை ஏற்றிக்கவே முடியாது. நான் படி ஆரம்பிச்சாக மாட்டாங்க, பிழைக்கதான் செய்வாங்க. மறுமூளை அவர் ஏற்கனவே நேற்று 4 கோடி இழுத்துக்கிட்டு இருந்தாரு,
தங்கச்சி பாடி செத்துட்டாருன்னு என் தங்கச்சி மேலே வீல் பண்ணி போடாண்டாம். ஆமாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ அதை நீ நம்புக்க நான் கொள்ளலை. அவரு மீனாட்சி ஆக வேண்டியதை பாரு, நல்ல மனுஷன் இழுத்துட்டு கிடக்காம போய் சேர்ந்துட்டாரு. ஏட்டி எல்லாருக்கும் போன் போடு. ஆ சரி அத்தம்மா. என்ன பெத்த ராசாவே எங்களை விட்டு பேட்டியே, எப்போ பார்த்தாலும் கொண்டையில் பூவை பூவையும் பாரு, இந்த கொண்டையில் யாரும் பூச்சி விடுவா. போகுதி போகுதி பைங்கிலி தேடி. மறுபடியும் பாடாதீங்க அத்தம்மா. இம்மா விஜய்க்கு போனடி. ஆ சரி அத்தம்மா. ஹலோ விஜய், நான் தான் பேசுகிறேன். விஜய் உங்கள் பெரியப்பா செத்து போயிட்டாரு, தெரியல திடீர்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துட்டு. ஆ சீக்கிரமா நீ ரேகாவில் கூட்டிகிட்டு வந்துருனே. ஆ சரி சரி, அவள் எப்படி எடுத்துருக்காலும் தெரியல, பயமாக இருக்குது. ஆமாம் ஆமாம், அது பொறுமையாக சொல்லி கூட்டுவா, லீவ் போட்டுருங்க. ஆ சரி வைக்கே. சொல்லிட்டாத்தம்மா, இன்னைக்கு ஒரு நேரத்தில் விஜய் ரேகா வந்துடுவாங்க. கஷ்டப்பட்டு போடுவோம். குத்தித்தோம், அத்தித்தோம், சந்தித்தோம், தும்தா, சிந்தித்தோம், தோம் தோம், தோம் தோம், தோம் தோம், தோம் தோம், சிந்தித்தோம், தோம் தோம், தோம் தோம், தோம் தோம், தோம் தோம், தோம் தோம், தோம் தோம் தோம், தின்னக்கத்தோம், துண்ணக்கத்தோம், ஆய்வர்து தும் தும், பேய்வர்து தும் தும், நாய்வர்து தும் தும், குத்தித்தோம், குத்தித்தோம். தம்பி ஆடியாச்சப்பா. ஒரு பாரதம் போட்டாதாங்க மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. எங்க அந்த போட்டோட கிழிச்சு கிழிச்சு போடுறத யாருக்கா ஒட்டிட்டாவோ? இப்ப அவன் பொண்டாட்டி தான் பண்ண உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் ஒட்டிட்டு கிடந்தா. நீங்க ஜெராக்ஸ் கடையில போய் அவன் போட்டோ அவளே ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கா. நீ ஏதோ வரைஞ்சி வச்சாம அதே போல. சொல் பேச்சு எதுவுமே கேட்க மாட்டாளா? புதுசா தானப்பா வந்திருக்கா, நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம், நீ கவலைப்படாத. சரி வாப்பா காபி குடிப்போம். இக்க காப்பில தேங்காவை வெட்டி போட்டுக்கா, நல்லா இருக்கும். ஆமாப்பா, உனக்கு பிடிச்ச மாதிரியே காப்பில தேங்காவும் மாங்காவும் வெட்டி போட்டுக்கப்பா, உள்ள போட்டு குடி. நாத்தனார எங்கேயும் கிளம்புறியாமா? நான் எங்கள் மைனியும் போக போகிறேன். நீங்கள் தான் தோட்டம் தரவு ஒன்றும் சுற்றி காட்ட மாட்டேங்கிங்க. தென்னந்தோப்புக்கெல்லாம் கூட்டி போய் இளநீ வெட்டி தருவீங்க, நொங்கு வெட்டி தருவீங்கலாம் ஆசையோடு இருந்தேன். இப்போ மாங்காய் சீசன் வர மாங்காய்லாம் பறிச்சு போட்டிங்கன்னா நல்ல தும்மை, ஒன்றையும் கண்ணில் கட்ட மாட்டேங்கியோ. அதெல்லாம் ஒரு நாள் போவோம். இப்போ உனக்கு ஒரு வேலை இருக்குமா? மைனியோ திருப்பியும் ஏதாட்டும் சம்பிரதாயம் கம்பிரதாயம்னு பண்ணாதீங்க, பாடி தாங்காது. தம்பி என்னப்பா வரப்பா முடிச்சுக்கிட்டு இருக்க? ஏங்க ரசையா, என்ன வேணும்? என் சட்டையில் ஒரு 4000 ரூபா இருந்தது, அதை காணும், நீ எடுத்தியா? ஆமாம் ரசையா, நான் தான் எடுத்தேன், எனக்கு செலவுக்கு தேவைப்பட்டது. அறிவில்ல கேட்டு எடுக்கணுங்கிற அறிவில்ல. புருஷன் சட்டையில் காசை பொண்ணிட்டு எதுக்கு கேட்கணும், கை விட்டு எடுத்துட வேண்டியதான். இனிமேல் கேட்கணும், என்ன கேட்டு எடுக்கணும். 4000 ரூபாய்க்கு கணக்கு சொல்லு, இல்லைனா 4000 ரூபாய் எண்ணி வை. என்ன பெரிய கணக்கு? திறம கொண்டையில் பூ வைக்கணும், எனக்கு செலவுக்கு வேணும், ட்ரெஸ் எடுக்கணும். எக்கா நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா? இதெல்லாம் நீ வாங்கி கொடு, 4000 ரூபாய் கொடுக்க முடியாது. தம்பி தம்பி கோபப்படாதப்பா, அவ்வளோ நான் பார்த்துக்கிறேன், நீ வெளியே போயிட்டா. மனுஷர் பண்ண அந்த வீட்டில் சி மனுஷர் இருக்க மாட்டான், உங்களை மாதிரி மிருக பயிலவு தான் இருப்பானோ. ஆளை பாருங்க ஆளு, 4000 ரூபாய்க்கு இந்த வரத்துக்கு வராரு. மைனி இதெல்லாம் ரொம்ப ஓவர், பெரிய கோடீஸ்வரர் மாப்பிள்ளைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிங்க, 1 கோடி ரூபாய் கூட காட்டுட்டாலும் பரவாயில்ல, 4000 ரூபாய்க்கு இவ்வளோ ஏச்சு பச்சு எனக்கு தேவையா? அதெல்லாம் விடுமா, கல்யாணம் ஆகி 5வது நாள் பொண்ணை அலங்கரிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருப்போம். பீட்டிசன் வந்திருக்காமா? பீட்டிசன், பீட்டிசன்னா யாரு? மூஞ்சிக்கெல்லாம் அலங்கரித்து நல்லா அழகாக மேக்கப் போட்டு விடுவா, அது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிடணுமா, அது சம்பிரதாயம். ஐ நல்ல இதாக இருக்க, சரி சரி சரி, நான் அப்போ ரெடி ஆகுதே. ஆ சரிம்மா. ஏட்டி பீட்டிசன் நல்ல மேக்கப் போடுனா இல்லைன்னா கையை நசுக்கிடுவேன். நான் நல்லா தான் போடுவேன். இம்மா பீட்டிசன் நல்லா போட்டு விடுமா, நல்லா அழகாக இருக்கணும், எங்கள் வீட்டு மருமவ. ஆ சரிக்கா. எங்க வீட்டு தங்க விளக்கு ஏறி நின்னு கும்மியடி, எண்ணெய் ஊத்தி தெரியும் முன்னே ஆளை போட்டு கும்மியடி, கும்மியடி பின்ன கும்மியடி, ஏ பீட்டிசன் வந்து கும்மியடி. நான் கும்மியெல்லாம் அடிக்க மாட்டேங்க, மேக்கப் தான் போடுவேன்.
சும்மா அடிச்சு விடுக்கும்மியா, டங்கு 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 டங்கு. அவ அப்படிதாம பேசிக்கிட்டே இருப்பா. நீ வேலையை பரம சீக்கிரம் மேக்கப் போடுவ. பீட்டிசன் ஏக்கா, பீட்டிசன் பீட்டிசன் அது கேட்க அசிங்கமா இருக்கு. பியூட்டிசன் எங்களுக்கு நீ பீட்டிசன் டாட்டி பீட்டிசன். ஏக்கா வாய்க்கு பிளாக் லிப்ஸ்டிக் ஓகேவா? போடு போடு, எதையாவது போட்டுவிடு. கண்ணி ஆண்டி ஒரு பக்கமா துடிக்கி. லென்ஸ்கா ஏக்கா, மேக்கப் எல்லாம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் வந்து பாருங்க. நல்லா அழகா இளவரசி போல பண்ணிருக்கேம்மா, சூப்பரா இருக்குமா. எவ்வளவுமா ரூபா இதுக்கு? 8000. ஆ சரிம்மா, தந்துடுறேன் தந்துடுறேன். அழகு போல இருக்கா எங்க வீட்டு மருமவா. ஒரு போட்டோ எடுத்து காலில் தொங்க விடணும். யா தாடி, இது யாரு புது பிச்சைக்காரி? ஏக்கா என்ன வேஷம் போட்டு போட்டு ஒருத்தரைய கொண்டு பிச்சை எடுக்க விடுதீங்க போல கோயில்ல? என்னம்மா அந்த பக்கம்? ஊர்ல துஷ்டி விழுந்துட்டு இருக்கா, அதை சொல்லிட்டு போலான்னு வந்தோம். யாருக்கு அந்த பொம்பளை பயங்கர கொடூர காட்டு மிருகம் இருக்கு. அம்மா எங்கன உள்ள பொம்பளை பிடிச்சிட்டு வந்திருக்காவோ, என்ன பயங்கரமா இருக்கா? அம்மா நிஜமாவே உங்களுக்கு அடையாளம் தெரியலையாம்மா? எங்க வீட்டு மருமவாம்மா. அது யார் உங்க வீட்டு மருமவா? புதுசா இருக்கு, புதுசு புதுசால இறக்குவியோ? நடிக்காதீங்கடி, நான் அத பானுமதி. யாத்தாடி பானுமதியா? பானுமதி குரல்ல ஏதோ ஒரு காண்டாமிருகம் பேசுது. ஏக்கா என்னது இது? அம்மா நாதம்மா பீட்டிசனை கூட்டு வந்து எங்க வீட்டு மருமவளுக்கு மேக்கப் போட்டு விட்டுருக்கேன். போட்டோ எடுத்து காலில் தொங்க விடணுமா? அது ஒரு சம்பிரதாயம். இது அந்த மெண்டல் தான், அவள் துணியை பார்க்க தெரியலையா? ஏன் அம்மாடியோ மண்டையில் என்ன நாலு முள்ள மன்றி கண் ஒவ்வொரு பக்கமும் வெட்டி வெட்டி சுடுக்கி. ஏக்கா என்னக்கா நல்லா இருந்த பிள்ளையே, பரிதாவமா நாலு நாய் கடிச்சு போட்ட மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வார்த்தையை அளந்து பேசுங்க. இந்த மேக்கப்புக்கு 8000 ரூபா. 8000 ரூபாயா? ஏ அம்மா, என்கிட்ட 8 ரூபா கொடுத்தா போதுமே. நான் இப்போ முடிய நாலு பரண்டு பண்ணி கண்ணை ரெண்டி நோண்டி விட்டு அழகாக பண்ணியிருப்பேனே. 8000 ரூபா வேஸ்ட்டுக்கா. அப்படியாம்மா, நீ 8 ரூபாய்க்கு இதேமாரி பண்ணி விட்டுருவியோ? ஏம்மா மேக்கப் கறி இதெல்லாம் கழச்சி விடு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மேக்கப் போட்டாச்சு, காசு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா நான் கேஸ் போட்டுருவேன். உண்டான கேஸே வயதால் இழுத்துக்கிட்டு இருக்கு. நீ ஒன்றும் போட்டுறாத தாயி தந்துருவேன். காட்டு குரங்கும் காட்டு யானையும் சேர்ந்து ஒன்று பிறந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. இவளை கொண்டு இப்போ பிச்சை எடுங்க விடுங்கக்கா. நல்ல 500 இல்லை 10000 வரும். இவ்வளவுக்கு நீ கண்டு ஏன்னா இப்படி பொறாமையில பொங்குது அளவுளோ தெரியல. நல்ல குடும்பம் கிடைச்சிட்டு என்னை தாங்க தாங்க தாங்குற அவளா, அதுதான் இவளுக்கு இப்படி இருக்கு. அம்மா எங்களுக்கு இப்படி குடும்பம் வேண்டாமா? தெருவில் கொண்டு போய் பிச்சை எடுக்கிறதும் பிச்சைக்கார மேக்கப் போட்டு விடுறதும் எதுக்குமா இப்படி வந்து பம்பளைக்கியோ? யாருமா, யார் செத்து போயிட்டா? ஏக்கா ஊருக்குள்ள துஷ்டி விழுந்தா சொல்லணுக்கா. அதான் நம்ம திரிசாவுக்கு மாமா, மூத்த மாமா தவறிட்டா இருக்கா. அதான் எல்லாரும் வந்துருங்கண்ணே, அங்கே வந்துடணும். எல்லாரும் துஷ்டி விழுந்தா போயிடுவாவோ. புதுசாக கல்யாணம் ஆன வீடு இல்லாமா, துஷ்டிக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோமா? இது நினச்சிக்கூடாதுங்க. இல்லை நான் மட்டும் அப்படியே வந்து கிழிச்சிருவீங்க. சரி நாங்கள் போயிட்டாரோம். எடி ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கணும்டியம். அவன் சாப்பிடலன்னா இந்த காட்டு மிருகத்துடைய போட்டோவை காமிச்சு சோறு விட்டணும். ஆமாக்கா, எங்கள் செல்லின் பாப்பாவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பிடிக்கா. இந்த போட்டோவை நல்ல மூஞ்சுக்கு நேரம் காமிச்சு காமிச்சு அலற விட்டு சாப்பிட வைக்கணும். பாவுண்டி பிள்ளைவோ, பார்த்து காய்ச்சல் அடிச்சு வந்துடப்போது இதை போய் காட்டணுமாமே. ஆ நல்லா இருக்குமா, என் ஃபோனில் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறது என்ன? சரி மைனியோ.